வெல்கம் யூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம சீட்டர் த்ரில்லர் மூவிஸ்க்கான பார்ட் 5 வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் மற்ற பார்ட்கான வீடியோஸை பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஆனால் இந்த லிஸ்ட்டில் இருக்க எந்த ஒரு மூவியும் இப்போதைக்கு தமிழ் டபுள் அவைலபிளாக இல்லை. இருந்தாலும் இந்த 5 மூவிஸுமே மஸ்ட் வாட்ச் மூவிஸ் தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இது உங்கள் டெஃப் வாட்ச், நான் உங்கள் எஸ்கே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துல இருக்க மூவி த ஷாலோஸ். இந்த படத்தோட டேரக்டர் ஜான் கலெக்சரா. இந்த மூவி 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருக்காங்க. ரீசெண்டா அவங்க அம்மா கேன்சரா இறந்து போயிருப்பாங்க. இதனால அவங்க அம்மா அடிக்கடி போகிற மெக்சிகோல இருக்கிற ஒரு பீச்சுக்கு இவங்களுக்கு போறாங்க. அந்த பீச்ல ஜாலியா சர்ஃபிங் பண்ணி என்ஜாய் பண்றாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு ஷார்க் ஒன்னு இருக்கும், அது இவங்களை பலமா கடிச்சு வச்சிருது. இதனால பக்கத்துல இருந்த பாரத்திட்டு மேல ஏறி இவங்க தப்பிக்கிறாங்க. ஆனா இவங்க கரைக்கு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல மாட்டிக்கிறாங்க. இறுதியா ஹீரோயின் அந்த ஷார்க் கிட்ட இருந்து தப்பிச்சு கரைக்கு வந்து சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படத்தோட ஸ்டோரி ஒரு நார்மலான ஷார்க் மூவி மாதிரி இருந்தாலும் படத்தோட சினிமோட்டோகிராஃபி மூலமா ஆடியன்ஸோட ஹார்ட் பீட்டை எகிற வச்சிருக்காங்க. அதுலயே ஹீரோனோட ஆக்டிங் படத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருந்தது. நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைம்க்கு ஒரு ஒர்த்தான மூவி தான் இந்த ஷாலோஸ். சோ டோன்ட் மிஸ் இட். லிஸ்ட்ல ஃபோர்த் இடத்துல இருக்க மூவி வாட் ஹேப்பன் டு மண்டே. இந்த படத்தோட டேரக்டர் டாமி விர்கோலா. இந்த மூவி 2017 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஓவர் பாப்புலேஷன் காரணமா பிரான்ஸ் கவர்மெண்ட் சைல்டு அலோகேஷன் ஆக்ட்ங்கிற ஒரு ரூலை கொண்டு வராங்க. அந்த ரூல் படி ஒரு ஃபேமிலிக்கு ஒரு குழந்தைதான் இருக்கணும், அதுக்கு மேல பிறக்கிற குழந்தைங்களை கவர்மெண்ட்டே எடுத்துப்பாங்க. இந்த நிலைமையில்தான் ஒரு லேடிக்கு ஒரே பிரசவத்துல 7 பெண் குழந்தைங்க பிறக்குது. அந்த லேடியோட அப்பா கவர்மெண்ட்டுக்கு தெரியாம மறைச்சு அந்த குழந்தைங்களை வளர்க்கறாரு. இறுதியா ரொம்பவே ஸ்ட்ரிக்டா ரூலை ஃபாலோ பண்ற கவர்மெண்ட் இருந்து இவங்க தப்பிக்கிறதுக்காக என்ன வேலை பண்றாங்க, கடைசியா அவங்க லைஃப்ல அடுத்து என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க போறாங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் பக்காவான ஸ்கை ஃபை ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான். படத்துல வர ஃபைட் சீன்ஸ் ஆகட்டும் இல்ல சென்டிமெண்ட் சீன்ஸ் ஆகட்டும் ஆடியன்ஸ்க்கு நல்லாவே கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருந்தது. அதுல ஹீரோயின் 7 கேரக்டர்ஸ் ரோல் ஆக்ட் பண்ணியிருந்தாலும் காஸ்டியூம் அண்ட் ஆக்டிங் மூலமா சூப்பராகவே டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டிருக்காங்க. ஒரு ஒர்த்தான மூவி தான். சோ டோன்ட் மிஸ் இட். லிஸ்ட்ல மூணாவதுல இருக்க மூவி கியூப். இந்த படத்தோட டேரக்டர் வின்சென்சோ நட்டாலி. இந்த மூவி 1997 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல முன்ன பின்ன தெரியாத 5 பேர் ஒரு கியூப் ஷேப்ல இருக்கிற ரூம்ல கண்டுபிடிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் போலீஸ், இன்னொருத்தர் மேத்தமெட்டிஷியன்ங்கிற மாதிரி அந்த 5 பேருமே இண்டிவிஜுவலா ஒரு ஸ்பெஷல் ஸ்கில்ஸோட இருக்கிறவங்க தான். அந்த கியூப் ஷேப்ல இருக்க ரூம்ல மொத்தம் 6 டோர் இருக்கும். அதுல எதை ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் இதே மாதிரியே கியூப் மாதிரி இருக்க ரூம் தான் இருக்கும். ஆனா அதுல இவங்க தப்பான டோர் வழியா என்டர் ஆனாங்கன்னா இவங்களுக்கு டெத் கன்ஃபார்ம். சோ இவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து அந்த டிராப்ஸ் எல்லாத்தையும் சமாளிச்சு உயிரோட வெளியே வந்தாங்களா இல்லையாங்கிறதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படத்துல திரும்ப பக்கம் எல்லாம் திக்கு திக்குங்கிற மாதிரி தான் படத்தை கொண்டு போயிருக்காங்க. குறிப்பா படத்துல ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கும் எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. இந்த கியூப் உங்களுக்கு ஒரு நல்ல த்ரில்லிங் மூவி பார்த்த ஃபீல கொடுக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்துல இருக்க மூவி 10 க்ளோர்ஃபீல்ட் லேன். இந்த படத்தோட டைரக்டர் டான் ட்ராட்ஸ்டன்பர்க். இந்த மூவி 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல சிக்கிக்கிறாங்க. அப்புறம் கண்ணு முடிச்சு பார்த்தா ஒரு அண்டர் கிரவுண்ட் பங்கர்ல இருக்க தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்க கிட்ட ஹவார்டுங்கிற ஒரு ஆள் நான் தான் உங்க ஆக்சிடென்ட் இருந்து காப்பாத்தினு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றான். ஆனா இந்த வீட்டை விட்டு வெளியே போனா அவங்க உயிருக்கே ஆபத்து வந்துடும், ஏன்னா வெளியே ஏர் ரொம்பவே பாய்ச்சனிங்கா இருக்குன்னு சொல்றான். ஆனா இதை நம்பாத நம்ம ஹீரோயின் இந்த பங்கரை விட்டு வெளியே போக பிளான் பண்றாங்க. கடைசியா நம்ம ஹீரோயின் எடுத்த அந்த ஒரு முடிவால அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்ன, இறுதியா அவங்க உயிர் பழச்சாங்களா இல்லையாங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல அடுத்து என்ன நடக்கும்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் சீன்ஸ் இருக்கும். சோ அந்த அளவுக்கு டைரக்டர் படத்தை ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சு சூப்பராவே கொண்டு போயிருக்காரு. அதுல ஹீரோயின் மேரி எலிசபெத்தோட ஆக்டிங் எல்லாம் நல்லாவே இருந்தது. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ண வேண்டிய ஒரு மஸ்ட் வாட்ச் த்ரில்லர் மூவி தான் அது. சோ டோன்ட் மிஸ் இட். லிஸ்ட்ல மொதல் இடத்துல இருக்க மூவி தி பட்டர்ஃபிளை எஃபெக்ட். இந்த படத்தோட டேரக்டர் எரிக் பிரஸ். இந்த மூவி 2004 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது அவருக்கு அடிக்கடி மைண்ட் பிளாக் அவுட் ஆகி அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போயிருவாரு. இப்படியே பல வருஷம் போயிருது. இப்போ டீனேஜரான நம்ம ஹீரோ மைண்டால தன்னோட பாஸ்ட் லைஃபுக்கு போக முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. இப்படி அவர் பாஸ்ட் லைஃபுக்கு போறது மட்டும் இல்லாம அங்க தன்னால முடிஞ்ச ஒரு சில சேஞ்சஸும் பண்ணி வைக்கிறாரு. இறுதியா அந்த சேஞ்சஸ்னால எப்படி அவரோட பிரசன்ட் லைஃப் பாதிக்குது, கடைசி அந்த பிரச்சனையை விட்டு வெளியே வந்தாரா இல்லையாங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் தி பட்டர்ஃபிளை எஃபெக்ட்ங்கிற தியரியை பேஸ் பண்ணி தான் டேரக்டர் எடுத்திருக்காரு. ஆனா ஒரு பாயிண்ட்ல டைரக்டர் வேற லெவல்ல மூவியை கொண்டு போறாருங்கிற ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பா வரும், ஏன்னா அந்த அளவுக்கு மூவியோட ஸ்டோரி இருந்தது. நீங்க லைஃப்ல மிஸ் பண்ணவே கூடாத ஒரு மூவி அது. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சோ அவ்வளவுதான் இன்னைக்கு டாப் 5 வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன்.